ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். சென்னை திரு முரு பாலமுருக ஐயா அவர்களை திருமண வாழ்க்கை ரகசியங்கள் என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்றும்படி அன்போடு அழைக்கின்றோம். அன்புள்ள அனைத்து ஜோதிட அபிமானிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தில் திருமண வாழ்க்கையை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற உள்ளேன். என்னுடைய யூடியூப் சேனலு என்னுடைய நிகழ்ச்சியில நிறைய நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் இங்க ரத்தன சுருக்கமா சில கருத்துக்களை சொல்ல உள்ளேன். அதாவது ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா பல முறைகள் இருக்குது. பாரம்பரிய முறை, பிரசன்ன முறை, நிறைய முறைகள் இருக்குது. பராசர முறை, அது மட்டும் நிறைய முறைகள் இருக்குது. பாரம்பரியமா ராசி கட்டம், அவாம்ச கட்டம், தசாபுத்திகளை வைத்துக் கொண்டு தெள்ள தெளிவான நம்ம பலன்களை வந்து தெளிவா சொல்லலாம். புத்தகத்துல தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை மட்டுமே வைத்து பலன் சொல்லவே முடியாது. நம்மளுடைய அனுபவ கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒருத்தருக்கு பலன் சொல்றோம்னா அந்த பலத்துக்கு பலன் சொல்கின்ற போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, நடந்தது நமக்கு அவங்களுக்கு ஒத்து வருதான்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டு நீங்க நிறைய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுதுதான் பல விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகத்துல ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அந்த குறிப்பிட்ட கருத்தை வச்சு இப்படி இந்த ஏழு அந்த கிரகம் இருந்தா இப்படிப்பட்ட பலன் சொல்லிடக்கூடாது ஜென்ரலா, அப்படி சொல்லிட்டா வந்து போச்சு. எந்த ஒரு வார்த்தையும் நான் பேசுகின்ற பொழுது நாசுக்கா பேச வேண்டும். நாசுக்கா பேசுறதுதான் இருக்கு ஜென்ரலாக. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஜாதகத்தை எடுத்த உடனே ஏழாம் பாவத்தில் பாவகிரகம் இருந்தால் இவங்களுக்கு மன வாழ்க்கையே இல்லைன்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஏழுல ரெண்டு கிரகம் இருந்தால் அவங்களுக்கு இருதாரம் சொல்றவங்க இருக்காங்க. ஏழாம் மாதி மீது நீச்சம் பெற்றவங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. நிறைய கருத்துகள் கிரக அமைப்பை மட்டும் வைத்து கொண்டு சொல்லிவிட்டு நாம வந்து அவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற பலன் ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. ஜோதிடத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தை கொண்டு நம்ம பலன் சொல்லுகின்ற பொழுது மிக மிக வந்து ஒரு கவனமாகவும் மிக மிக எச்சரிக்கையாகவும் இருக்கணும். திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்னுடைய அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய சில கருத்துக்களை இப்ப சொல்றேன். குறிப்பா நோட் பண்ணிங்க. ஒருத்தருடைய ஜாதகத்துல ராசி கட்டம், நவாம்ச கட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தசாபுத்தி, நார்மலா பாக்குற தசாபுத்தியே ரொம்ப ரொம்ப முக்கியம். தசாபுத்தியும் மெயினா எடுத்துக்கணும். அடுத்த சமாச்சாரம் என்னன்னா ஒரு ராசியை நவாம்சத்துல பிரிக்கின்ற பொழுது ஒன்பது நவாம்சமா பிரிச்சிருக்காங்க. அந்த ராசி விழுற இடத்தை பொறுத்து பாத்துங்க. வாசி ராசி ஆரம்பத்துல விழுந்து புள்ளியில விழுந்திருக்கா, நடுப்புள்ளியில விழுந்திருக்கா, கடைசி புள்ளியில விழுந்திருக்கான்னு பாத்துங்க. நடுப்புள்ளியில விழுந்தால் பாவக சக்கரத்துல எந்த கிரகமும் மாறாம இருக்கும். அதுவே கடைசி புள்ளியில இருந்தால் பாவக சக்கரத்துல சில கிரகங்கள்லாம் மாறி இருக்கும். பாவக சக்கரத்துல சில கிரகங்கள் மாறி இருந்தா அந்த பாவக சக்கரத்துல கிரகங்கள் மாறி இருக்க மாதிரி ஏத்த மாதிரி பலன் சொல்லணும். ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடனே ஏழுல போய் ஒரு கிரகம் ஏழுல ராகு இருக்குன்னா அந்த ராகு ஏழுல இருக்கக்கூடிய ராகு ராகு வந்து ஏழுல ராசியில இருந்துட்டு பாவக சக்கரத்துலயும் ஏழுல இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம பலன் சொல்லணும். நீங்க ஏழுல இருக்கான்னு நீங்க நினைப்பீங்க, கடைசியா பாத்தீங்கன்னா பாவகிருதியாக ஆறுல இருந்திருக்கும். பாவகிருதியாக ஆறுல இருக்கின்ற போது ஏழுல இருக்கக்கூடிய எஃபெக்ட் வராது. அதனால வந்து ராசியிலையும் பாவகத்திலையும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பலன் சொன்னாதான் சொல்ல முடியும். அடுத்து ஒரு ஜாதகத்துல திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பேசுகின்ற பொழுது ஒருத்தர் ஜாதகத்துல ஏழாம் பாவத்தை எடுத்துக்கணும். குடும்பஸ்தானமான ரெண்டாம் வீட்டை எடுத்துக்கணும். ஏழாம் வீடு வந்து ஒருத்தருடைய மன வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ரெண்டாம் வீடு என்பது குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஒரு ஜாதகத்துல ரெண்டு ஏழாம் வீடுகள் நல்லபடியா சிறப்பா இருந்தா அவங்களுக்கு மன வாழ்க்கை நல்லா இருக்கும். ரெண்டு ஏழுல பாவகிரகங்கள் இல்லாம இருந்துட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இது எல்லா புத்தகத்திலையும் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய கருத்து தான். ரெண்டு ஏழு கதிபதிகள் கேந்திர திரிகோணத்துல இருந்து ஆண்களுக்கு சுக்கரனும் பெண்களுக்கு செவ்வாயும் உங்களுக்கு வந்து நல்லபடியா இருந்துட்டா வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக உண்டு. இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கருத்து தான். இதுக்கு அப்பாற்பட்ட சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா ஏழுல ஒரு கிரகம் இருந்தால் அவங்க வாழ்க்கை பாதிச்சிருன்றது சொல்லதை எடுத்துக்கவே கூடாது. ஒரு ஜாதகத்துல ஏழுல ராகு இருக்குன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை நல்லா இருக்கான்னு சொன்னீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. அதே மாதிரி வந்து ரெண்டுல பாவகிரகம் இருந்தா ரெண்டுல பாவகிரகம் தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னா மாட்டிப்பீங்க. ஏழுல இருக்கக்கூடிய ஒரு பாவகிரகத்துடைய திசையானது ஒரு ஆணுக்கு திருமண வயது காலத்தில் நடக்குதான்னு பார்க்கணும்.
நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இப்ப ஏழு ராகு இருக்காரு, ஏழு சனி இருக்காருன்னா, இப்ப ஏழு இருக்கக்கூடிய ராகுவோட திசை வந்து ஒரு ஆண்டாதகத்தில் இருந்து ஏழு இருக்கக்கூடிய ராகுவோட திசை 25 வயசுல இருந்து 40 வயசு 45 வயசு வரைக்கும் நடக்குதுன்னா, அவங்களுடைய மன வாழ்க்கை கேள்விக்குறியான விஷயம். அதே மாதிரி ஏழு சனி இருக்காரு, ஏழு சனி இருந்து அந்த ஜாதகருக்கு திரு சனி திசை வந்து கரெக்டா 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாதகத்தில் நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு மன வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அந்த திருமண வயது காலத்தில் ஏழு இருக்கக்கூடிய ராகுவோட திசையோ ஏழு இருக்கக்கூடிய சனியோட திசையோ வராதுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஏழு சனி இருந்தாலும் சரி ஏழு ராகு இருந்தாலும் சரி கண்டிப்பா வாழ்க்கை பாதிக்காம வாழ்க்கை நல்லபடியா வாழ்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாம் பாவத்தை ஒருத்தர் எடுத்துக்கணும். ரெண்டாம் வீடு என்பது குடும்ப ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். நீங்க அனுபவ ரீதியா பாருங்க, ஒரு ஜாதகத்துல ரெண்டுலயோ சாரா ரெண்டுல வந்து சனி அல்லது ராகு ஒரு ஜாதகத்துல அமைய பெற்றிருந்தால், அந்த ரெண்டு இருக்கக்கூடிய சனியோட திசையோ ரெண்டு இருக்கக்கூடிய ராகுவோட திசையோ ஒருத்தருக்கு திருமண வயது காலத்துல, நான் சொன்ன மாதிரி ஒரு ஆணா இருந்தா 25 வயசுக்குள்ளேயோ ஒரு பெண்ணா இருந்தா 22 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்களில் நடந்தால், அவங்களுக்கு பாருங்க, சில பேர்னா கல்யாணம் பண்ணிட்டு மனைவி ஒரு ஊர்ல கணவர் ஒரு ஊர்ல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜாதக நேயர்களுடைய ஜாதகத்துல அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ரெண்டுல ஒரு ராகு இருக்கு, ரெண்டுல சனி இருக்குது, அந்த திசை வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாமல் நல்லபடியா வாழ்க்கை ஓடும். இப்போ வந்து அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த ராகு புக்தி அல்லது சனி புக்தி வருகின்ற போது, அந்த குறிப்பிட்ட 2 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷ காலங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படுது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் சிக்கல்கள்லாம் நிறைய ஏற்படுது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த தசாபுக்தி நடக்கின்ற போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஒருத்தர் கல்யாணத்துக்காக நம்ம வராங்க, கல்யாணத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு ஜாதகம் 2-7 பாவகிரகம் இருக்குது, இல்லாம இருக்கு, நல்லபடியா இருக்கு, தசாபுத்தி ஒரு சுபகிரக தசாபுத்தியா நடக்குதுன்னா, அவங்களுக்கு ஒரு நல்லபடியான வாழ்க்கை அமையக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பா உண்டுன்னு சொல்லலாம். சரி, 2 சனி இருக்காரு, 7 ராகு இருக்காரு, தசை நடக்காம புக்தி நடந்துச்சுன்னா, இப்ப 7 ராகு இருந்து ராகுவோட புக்தி ஒரு ஜாதகருக்கு நடந்துச்சுன்னா, அந்த ராகு புக்தி முடிகிற வரைக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு கண்டிப்பா சொல்லிடலாம். அதே மாதிரி 2 ஒரு ராகு இருக்காரு, 2 சனி இருக்காரு, 2 இருக்கக்கூடிய ராகுவோட புக்தி ஒரு ஜாதகருக்கு நடக்குதுன்னா, அந்த ஜாதகருக்கு அந்த ராகு புக்தி முடிகிற வரைக்கும் அந்த ஜாதகருக்கு கல்யாணம் நடக்கிறது என்பது கேள்விக்குறியான விஷயம். ஒரு 2 பொதுவா வந்து ஒரு பெரிய திசையில வந்து ராகு புக்தி நடக்குதுன்னா, சுக்கர திசையில் ராகுபத்தி நடக்குது, குரு திசையில் ராகுபத்தினா 2.5 வருஷம் 3 வருஷம் நடக்கும். அந்த 3 வருஷ காலமும் முடிஞ்சாதான் தசை நடக்கும், கல்யாணம் நடக்கும். அந்த ரூக்கு 3 வருஷ காலம் முடியறதுக்குள்ள கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நம்ம தெளிவாக சொல்லலாம். இது நான் அனுபவ ரீதியாக நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், இந்த செல்வந்தர் வீட்டில் வந்து ஒரு விருச்சிக லக்னம், 2 போய் சனி, 2 இருக்கக்கூடிய சனியோட புக்தி அந்த பொண்ணுக்கு நடந்துச்சு. இந்த சனி புக்தி முடிஞ்ச பிறகு தான் கல்யாணம் என்ன என்ன சார், இன்னும் 2.5 வருஷம் இருக்குது, 2.5 வருஷம் வரைக்கும் சனி புக்தி நடக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாதான்னு கேட்டாங்க. இல்லை சார், சனி புக்தி முடியவே கல்யாணம் யோகம் இல்லை சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். என்ன நடுவில் அந்த சனி புக்தி முடியதுக்கு ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ, லோக்கல் எம்எல்ஏ வீட்டில் நிச்சயம் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த ஜாதகருக்கும் எம்எல்ஏ பொண்ணுக்கும் பையனுக்கும் நிச்சயம் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. கடைசி நேரத்தில் என்னாச்சுன்னா, அந்த கல்யாணம் வந்து கை கூடாமல் நின்று போச்சு. அதுக்கப்புறம் அந்த சனி புக்தி முடிஞ்சு புதன் புக்தி வரும்போது தான் கை கூடுச்சு. இது மாதிரிலாம் நிறைய அனுபவ கருத்து இருக்குது. இப்போ வந்து அந்த அனுபவ ரீதியாக பார்க்கின்ற போது இன்னொரு விஷயத்தை நான் வந்து ரொம்ப 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 ஒரு ரகசியமான விஷயம், ரொம்ப ரொம்ப அனுபவ ரீதியான விஷயம், ஒரு ஜாதகத்தில் நீச்ச கிரகங்கள் கெடுதி பண்ணலன்னு சொல்லுவேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் நீச்ச கிரகங்கள் யாரையுமே பாதிக்கிறது இல்லை. நீச்ச கிரகம் கெடுக்க மாட்டேன் சார், அனுபவ ரீதியாக பார்த்துட்டேன். நீச்ச கிரகம்னா தகுதி குறைவான இடத்துடைய வரணை அமைக்குதுன்னு சொல்லலாம். அதுவே கிரகங்கள் வக்ரம் பட்டுட்டா அவங்க வந்து வாழ்க்கையில எழுந்திருக்க முடிய மாட்டேங்குது. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்ற ஒரு ஆணுக்கு மனைவியால் மகிழ்ச்சி இருக்க மாட்டேங்குது சார், கட்டிய மனைவியால் மகிழ்ச்சி இருக்க மாட்டேங்குது, வேறு பெண் மூலமாக மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்ற ஒரு வக்ரம் பெற்றிருந்தால் கணவனால் மகிழ்ச்சி இல்லாமல் வேறு ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நிலையோ வேறு ஒரு ஆண் நட்புகளோ ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பேசும்போது பப்ளிக்காவோ ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போதோ பேசவே கூடாது, நாசுக்கா தான் சொல்லணும் நம்ம. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில்
ஏழாம் அதிபதி வக்ரம் பெற்ற ஜாதகருக்கு சொந்தத்தில் பண்ணாமல் ஒரு கலப்பு திருமணமாகவோ ஒரு அந்நியத்திலேயோ ஒரு ஜாதி மாறியோ ஒரு மதம் மாறியோ பண்ணுகின்ற போது வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதை நான் அனுபவ ரீதியா பார்த்துட்டேன். ஏழாம் அதிபதி வக்ரம் பெற்றால் அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வக்ரம் பெற்றால் திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தின் செவ்வாய் வக்ரம் பெற்றால் அவங்களுக்கு வந்து ஒரு சைட்ல வந்து மாதவிடாய் பிரச்சனை, ஹார்மோன் ட்ரபிள்ஸ், கர்ப்பப்பை பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஏற்பட்டு அவங்களுக்கு திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஜாதகரா இருக்கக்கூடிய நிலை நிறைய இடத்துல ஏற்படுது. நோட் பண்ணீங்க இந்த பாயிண்ட் முடிச்சுனா அடுத்த பாயிண்ட் தான், ஏழு கல்வி வக்ரம் வரக்கூடாது, ஆணுக்கு சுக்கரன் வக்ரம் வரக்கூடாது, பெண்ணுக்கு செவ்வாய் வக்ரம் வரக்கூடாது. அந்த பாயிண்ட் மெயினா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீடு ரெண்டாம் வீடுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாயும் குருவும் வக்ரம் பெற்றால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. அதே மாதிரி அஞ்சாம் ஆதி வக்ரம் பெற்றால் குழந்தை பிறக்கிறது கேள்விக்குறியா இருக்குது. ஒரு பெண் ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி வக்ரம் பெற்று குரு வக்ரம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குது. இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் பலம் பெற்றிருந்தால் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுது. ஆண்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்க்கின்ற போது இன்னொரு முக்கியமான பாயிண்ட பார்க்கணும். ரெண்டு அஞ்சு ஏழை பாக்குறத விட மூணாம் இடத்தை பார்க்கணும் சார். நீங்க மூணாம் இடத்து ஜாதகத்தை ஒரு ஆண் ஜாதகத்துல மூணாம் இடத்தை மட்டும் நீங்க புடிச்சு பாரு பாருங்க. மூணாம் வீட்டாதிபதி ஒரு ஜாதகத்துல வந்து வக்ரம் பெற்றிருந்தா அவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகத்தில் மூணாம் அதிபதி வக்ரம் பெற்றால் வக்ரம் பெற்றது மட்டும் இல்லாமல் குருவும் வக்ரம் பெற்று சூரியனும் ராகு அல்லது சனிசாரம் பெற்றுட்டா அவங்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்படுகிறது. ஆண்மை குறைபாடுன்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு சொல்லிடக்கூடாது சார். எப்பயுமே பேசும்போது கொஞ்சம் பார்த்துதான் பேசணும். மூணாம் அதிபதி வக்ரம் பெற்றால் குழந்தை பிறக்கிறதுல ஒரு சில இடையூறுகள் ஏற்படும், குழந்தை பிறக்கிறதுல ஒரு தாமதங்கள் ஏற்படும். ரொம்ப சின்ன வயசா இருந்தா என்ன பண்ணா ரொம்ப லேட் பண்ணாம குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நாசுக்கா பேசுறது நம்ம பேசுறது இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏழுக்கு ரெண்டாம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம் நீங்க சொல்றீங்க. நான் ஏழுக்கு ரெண்டாம் இடம் என்பது கணவர், ஒரு பெண் ஜாதகத்துல ஏழுக்கு ரெண்டாம் இடம் என்பது கணவர் வழி ரிலேஷன்ஸ், ஒரு ஆணுக்கு ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் என்பது மனைவி வழி ரிலேஷன் சொல்றேன். ஒரு ஒரு ஆண் ஜாதகத்துல எட்டாம் வீட்டுல ஒரு பாவகிரகம் இருக்குது, சனி அல்லது ராகு இருக்கிறான்னு வச்சுங்க. அதே மாதிரி ஒரு பெண் ஒரு பெண் ஜாதகத்துல வந்து ஏழுக்கு ரெண்டாம் இடமான எட்டாம் வீட்டுல சனி அல்லது ராகு இருக்கான்னு வச்சுங்க. அந்த சனி புக்தி ராகு அந்த ஜாதகத்தை எடுத்தோடனே பாருங்க, ஒரு பெண் ஜாதகத்துல வந்து ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து எட்டுல போய் சனி ராகு இருக்காரு, அந்த ஜாதகம் ராகு திசை நடக்குது சனி திசை நடக்குதுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆண் ஜாதகத்துல அப்படி இருந்ததுன்னா நீங்க வந்து மனைவி வழி ரிலேஷன்ஸ் கிட்ட சண்டை வரும்னு சொல்லலாம். மனைவி வழி ரிலேஷன்ஸ் கிட்ட சண்டை வரும்னு சொல்லலாம், மனைவி வழி உறவினர் கிட்ட பகை வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துல ஏழுக்கு ரெண்டாவிடமான எட்டாம் வீட்டுல பாவகம் இருந்தால் கணவன் வழி ரிலேஷன்ஸ் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ணுங்க சார், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சார்னு சொல்லலாம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப சிம்பிள், எந்த லக்னம் எந்த ராசி வேணா இருக்கட்டும் சார், அதெல்லாம் விட்டுடுங்க. எந்த லக்னம் எந்த ராசி வேணா விட்டுடுங்க. ஒரு ஆணின் ஜாதகத்தில் கடகத்தில் சனி அல்லது ராகு அமையப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு தாய், அக்கா, மனைவி வழி மூத்த பெண்கள், மாமியார் இவங்களால வந்து சில மன உடைச்சல்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் சூரியனோட வீடான சிம்ம ராசியில் சனி ராகு அமையப்பெற்ற ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் அப்படிப்பட்ட அமையப்பட்டிருந்து தசாபத்தினா நடந்தால் கண்டிப்பா அப்பா அப்பா வழி ரிலேஷன்ஸ், கணவர் கணவர் வழி ரிலேஷன்ஸுகள், வயது மூத்த பெண் ஆண்கள் வகையில கொஞ்சம் பகையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அப்புறம் பாருங்க இன்னொரு அனுபவ கருத்தை பாருங்க, எந்த லக்னமா இருக்கட்டும் எந்த ராசியவனா இருக்கட்டும் சார், ஒரு ஜாதகத்துல ரிஷபம் அல்லது துலாத்துல வந்து சனி அல்லது ராகு அமையப்பட்ட ஜாதகத்துக்கு நீங்க பாருங்க, அந்த 84-85 பிறந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அந்த ஜாதகத்துக்கு ரிஷபம் துலாத்தில் சனி ராகு அமையப்பெற்ற ஜாதகர் பெரும்பாலான ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிஷபம் அல்லது துலாத்துல சனியாக அமையப்பெற்ற ஜாதகருக்கு பெரும்பாலும் ஒன்னு தங்கச்சி ஒண்ணு ஓடி போயோ, தங்கச்சி கலப்பு திருமணம் பண்ணியோ, தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நல்லாம இருக்கு நல்லா இல்லாம இருக்கிறதோ ஏற்படுது. நான் அனுபவ ரீதியா பார்த்துட்டேன்.
ஒரு ஜாதகத்தில் ரிஷபம் துலாத்தில் சனிராக அமைய பெற்றிருந்து அந்த ஜாதகத்துல சுக்கரனும் கெட்டு போயிருந்தாச்சிங்களா, ஒண்ணுமே பேச தேவையில்ல. உங்களுக்கு வயது கம்மியான பெண்களால் பிரச்சனைன்னு சொல்லலாம். இப்படி சொன்னால் ஆமா சார் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண சார் என்று வந்து கூட நிலை ஏற்படுது. வந்து நிலை ஏற்படுது. இதே மாதிரி நிலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் துலாத்துல வந்து சனிராக அமைய பெற்றிருந்து சுக்கரன் வக்கரம் பெற்றிருந்தா வச்சுங்களா, கண்டிப்பாக தங்கச்சி வயசு கம்மியான பெண்களால் பிரச்சனைகள், கல்யாணமான பிறகு மனைவியால் பிரச்சனைகள் கூட ஏற்படுது. ஒரு ஜாதகத்துல வந்து ஏழாம் வீட்டுல செவ்வாவும் சூரியனும் சேர்ந்து இருந்துச்சு, அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து வக்ரம் பெற்றிருந்துச்சு, ரிஷபம் துலாத்துல பாவகிரகம் இருந்தது. போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்தேன், உங்களோட உங்களுக்கு வயசு கம்மியான பெண்களால் கொஞ்சம் பிரச்சனை உண்டு, உங்களுக்கு வாழ்க்கை உண்டுன்ற. முதல்ல ஒரு 2011 ஒரு கல்யாணம் பண்ணிருக்காரு, கல்யாணம் பண்ணி அந்த மனைவி வந்து சொந்தத்துல பண்ணிருக்காரு, சொந்தத்துல பண்ண பெண்ணை வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, டைவர்ஸ் ஆன மனைவிக்கும் காசு கொடுத்துருக்காரு, அந்த பெண் குழந்தைக்கும் காசு கொடுத்துருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி ரீமேரேஜ் பண்ணிருக்காரு, ரீமேரேஜ் பண்ணி ஒரு நிம்மதி இல்லாம இருந்துருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்கு சார், ஒரு பேசினா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பேசிட்டு இருக்கலாம். நிறைய பேருக்கு வாய்ப்பு தரணும். என்னுடைய பேச்சை கேட்பதற்கு முருகு தமிழ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல், முருகு தமிழ் முருகு பாலமுருகன் ஃபேஸ் பேஜ் பாருங்க, நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன், வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். எல்லாமே வந்து பேச்சு வந்து சுத்தி பேச சுத்தி பேசுறதுலாம் கிடையாது, டைரக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் தான் என்னோட பேச்சு எல்லாமே இருக்கும். பார்த்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.